தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இன்று பாஸ்கா காலம் ஐந்தாம் வாரம், மே மாதம் ஏழாம் தேதி, வெள்ளிக்கிழமை. வாசகம். நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 12-17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள்.
இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் பாதையில் அடுத்தவரோடு இணைந்து பயணிப்போம். இறையேசுவில் இனியவர்களே, மானுட வரலாற்றில் அன்பின் பாதையில் அன்றாடம் பயணித்த புத்தர், வள்ளலார் போன்ற மகான்களையும் மாமனிதர்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். அன்பு இந்த உலகை வடிவமைக்கிறது என்பது நம் எல்லோருக்குமே தெளிவாய் தெரிந்த ஒன்று. மனித வாழ்வு நம்மை அன்பு செய்பவர்களாலும் அன்பு செய்ய மறுப்பவர்களாலும் வடிவமைக்கப்படுகிறது என்று உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைய நற்செய்தியில் இயேசு நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்கிற அவரது எதிர்பார்ப்பை முன்வைக்கிறார். எப்படி அடுத்தவரை அன்பு செய்வது? இயேசு நம்மை எப்படி அன்பு செய்கிறாரோ அதேபோல நாம் அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும் என்கிற அளவுகோலையும் அவர் அதிலே உட்புகுத்துவதை பார்க்கிறோம். ஆக இயேசு நம்மை அன்பு செய்வது போல நாம் நம்மோடு இருக்கிறவர்களை அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். இயேசு இவ்வாறு சொல்கிறார், நாம் அவருடைய பணியாளர்கள் அல்ல, அவருடைய நண்பர்கள். நமது வாழ்விலும் கூட நாம் அடுத்தவர்களை அன்போடு பார்க்க, பழக, நடத்த கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், இயேசு நம்மை அன்போடு நடத்துகிறார். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அன்பை நாங்கள் எங்கள் வாழ்வில் எப்போதும் அனுபவித்து மகிழ்கிறோம். அந்த அன்பில் நாங்கள் நாளும் வளருகிறோம், வாழ்கிறோம். நீர் எங்களை அன்பு செய்வது போல நாங்களும் எங்களோடு இருப்பவர்களை அன்பு செய்ய எங்களுக்கு வரமருளும். ஆமென். இனியவர்களே, இன்றும் என்றும் இறைவனின் பிள்ளைகளாய் இன்பமாய் வாழுங்கள். இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.